ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் ஸ்டூட். இந்த வீடியோவில் நம்ம சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், ஸோ இப்போ தமிழ்நாட்டில் ரீசெண்டாக காலை உணவு திட்டம் அமல்படுத்தியிருக்காங்கல்ல, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது குரூப் டூ மெயின்ஸை பொறுத்தவரை இந்த கொஸ்டின் டைரெக்டாக கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிட் டூவில் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து கேட்கலாம், ஓகேங்களா? அட்மினிஸ்ட்ரேஷனில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா யூனிட் த்ரீயில் சோஷியல் இஷ்யூஸ், ஸோ சோஷியல் இஷ்யூஸ் டாப்பிக்கில் இல்லிட்ரஸி, அதுக்கப்புறமா சைல்டு சம்மந்தமான சைல்டு லேபர், இந்த மாதிரியான விஷயங்களில் ரிலேட்டடாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஸ்கீம்ஸ். தென் மால் நியூட்ரிஷன், இந்த மாதிரி சோஷியல் இஷ்யூஸில் எந்த டைமென்ஷனாலும் கேட்கலாம். அப்படி டைரெக்டாக கேட்கல அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஸ்கீம்ஸை உங்களுடைய ஆன்சரில் இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ எதில் இன்க்ளூட் பண்ணலாம், இப்போ சப்போஸ் எஜுகேஷன் பற்றின ஸ்கீம் கேட்குறாங்க அப்படின்னா அதில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மால் நியூட்ரிஷன் பற்றின ஸ்கீம்ஸ் கேட்டாலும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம். தென் சைல்டு ரிலேட்டட் என்ன கேட்டாலும் நீங்கள் இந்த ஸ்கீம் வந்து இன்க்ளூட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இதை ஒரு கண்டென்ட்டை பொறுத்தவரை நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறது தான் மேட்ரு. ஒரே கண்டென்ட்டை நம்ம எல்லா ஆஸ்பெக்ட்லையும் யூஸ் பண்ணலாம், பட் நம்ம கொஞ்சம் அந்த ப்ரெசன்டேஷனில் கொஞ்சம் இது பண்ணி ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணணும், ஓகேவா? ஸோ இப்போ இந்த இதில் உள்ள முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்ன, அதில் என்னென்ன இந்த ஸ்கீமில் என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது, இதனால் என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது தான் மெயினாக அதில் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்கீம் எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா ஜூலை 27 தான் கவர்மெண்ட் வந்து ஜிஓ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் மூலிமா தமிழ்நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட ஒரு 1500 கவர்மெண்ட் ஸ்கூலில் உள்ள 1வதுலேருந்து 6வது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன பண்ணுறாங்க, காலை உணவு வந்து கவர்மெண்ட்டு வழங்குறாங்க, ஓகேவா? ஸோ இதுக்கான மொத்தம் காஸ்ட் எவ்வளோ ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 33.5 கோடி வந்து கவர்மெண்ட்டுக்கு ஆகுது. ஸோ திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வர வாரத்தில் 5 நாள் காலை உணவு வந்து வழங்குறாங்க. ஸோ இந்த இதுக்கு ஒரு குழந்தைக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட்டு 12.75 பைசா வந்து ஒரு குழந்தைக்கு செலவு பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்கீம் மூலிமா காலையில் மட்டும் உங்களுக்கு எந்த மாதிரி நியூட்ரிஷன் கிடைக்குதுன்னா 293 கேலரிஸ் வந்து கிடைக்குது. அதுக்கப்புறமா 9.85 கிராம்ஸ் ப்ரோட்டீன் புரதச்சத்து வந்து அந்த உணவு மூலியமாக கிடைக்குது. ஸோ இதில் பேசிக்கான உப்புமா, கிச்சடி, பொங்கல் இந்த மாதிரியான உணவு வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஸ்கீம்ஸ் மிட் டே மீல் ஸ்கீம் இதை பொறுத்தவரை தமிழ்நாடு தான் ரொம்ப பயனர் ஸ்டேட். ஸோ 1920 என்ன பண்ணிட்டாங்க, இதோட ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா 1920 ஃபஸ்ட்டு பிடி தியாகராய செட்டி வந்து ஆரம்பிச்சிருப்பார். அதுக்கப்புறமா 1956 காமராஜர் வந்து மதிய உணவு திட்டம் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா 1982 எம்ஜிஆர், ஸோ எம்ஜிஆர் என்ன பண்ணியிருப்பார், எம்ஜிஆர் தான் ஃபஸ்ட்டு மிட் டே மீல் ஸ்கீம் வந்து ஆரம்பிச்சிருப்பார். ஸோ எம்ஜிஆர் ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் இதை பார்த்தா என்ன பண்ணியிருப்பாங்க, ஆல் இண்டியா லெவலில் அந்த ஸ்கீமை 1995 நினைக்கிறேன், அந்த இயர் தெரியல, சரியாக தெரியல, அதை மட்டும் கரெக்டாக பார்த்துங்க. ஆல் இண்டியா லெவலில் வந்து இதை ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா கலைஞர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா 1989 நினைக்கிறேன், கலைஞர் இயர் சரியாக தெரில. ஸோ கலைஞர் வந்து முட்டை ஒன்று ஆட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறமா ஜெயலலிதா அந்த முட்டை வந்து வாரத்துக்கு 3 வாரம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதான் வந்து தமிழ்நாட்டில் இந்த மிட் டே மீல் ஸ்கீம், நியூட்ரிஷன் மீல் ஸ்கீமோட ஒரு பேக்ரவுண்ட், ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு தான் வந்து இந்த மிட் டே மீல் ஸ்கீமில் இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கு. ஸோ இதான் இந்த ஸ்கீமோட பேசிக்கான விஷயம். இப்போது இந்த ஸ்கீம்னால் என்னென்ன நன்மைகள், இதில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கீம்னால் ஃபஸ்ட்டு என்ன நன்மை அப்படி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் த கிளாஸ் ரூம் ஹங்கர். ஸோ குழந்தைகளுக்கு வந்து பசியாக இருந்தாங்க அப்படின்னு என்ன பண்ண முடியாது, அவங்களால கல்வி கற்றல சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்கீம், இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் ப்ளஸ் மிட் டே மீல் ஸ்கீம் ஆல்ரெடி கொடுத்துட்ருக்காங்கல்ல, இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு நாளைக்கு ஒரு குழந்தைக்கு எவ்வளோ நியூட்ரிஷன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 846 கேலோரிஸ் கிடைக்குது. அதே மாதிரி 28 கிராம்ஸ் ப்ரோட்டீன் வந்து கிடைக்குது, ஓகேங்களா? ஸோ இதில் பாதி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்டோட மிட் டே மீல் ஸ்கீம் இருக்குல்ல, சென்ட்ரல் கவர்மெண்டோட மிட் டே மீல் ஸ்கீம். ஸோ அதில் இதில் பாதி தான் வந்து கிடைக்குது. பட் நம்ம கவர்மெண்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமும் ப்ளஸ் மிட் டே மீல் ஸ்கீம் ரெண்டையும் கம்பைன் பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இவ்வளோ நியூட்ரிஷன் அண்டு ப்ரோட்டீன் வந்து அந்த குழந்தைகளுக்கு கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறமா மால் நியூட்ரிஷன், நம்ம ஆல்ரெடி மால் நியூட்ரிஷன் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில், அது பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ மால் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது. கிட்டத்தட்ட 68% குழந்தைகள் எதனால் இறக்குறாங்க அப்படின்னா மால் நியூட்ரிஷனால், ஊட்டச்சத்து பற்றாக்குறையினால் இறந்து போகிறாங்க. ஸோ இது யாரோட ரிப்போர்ட்டு, லான்சன்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அமைப்பு கொடுத்த ரிப்போர்ட். அதே மாதிரி இந்தியாவில் கிட்டத்தட்ட 17.3% ஆஃப் சில்ட்ரன் வந்து வேஸ்டிங், ஓகேங்களா? ஸோ வேஸ்டிங் அப்படிங்கிறதுனால பாதிக்கப்படுறாங்க. வேஸ்டிங் அப்படிங்கிறது அவங்களுடைய வயதுக்கும் அவங்களுடைய எடைக்கும் வெயிட்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கிறது தான் வேஸ்டிங், ஓகேவா? ஸோ இதனால் இது பண்ணுறாங்க. நம்ம ஆல்ரெடி அந்த மால் நியூட்ரிஷன் வீடியோலேயே குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் பற்றி இது பண்ணியிருந்தோம், வேஸ்டிங்னா என்ன, ஸ்டண்டிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் இது பண்ணியிருந்தோம். ஸோ அதை போய் நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள், அந்த டேர்ம்ஸ்லாம் தெரியணும் அப்படின்னா. அதுக்கப்புறம் வேறு என்ன இதனால் இது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸிங் சைல்டு என்ரோல்மெண்ட், ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபுட்டுக்காகவச்சும் என்ன பண்ணுவாங்க, பேரண்ட்ஸ் வந்து புவர் பேரண்ட்ஸ் எல்லாமே அவங்களுடைய சில்ட்ரனை ஸ்கூலுக்கு அனுப்புவாங்கல்ல. ஸோ அது மூலிமா இந்தியாவில் என்ன ஆகும், தமிழ்நாட்டில் என்ன ஆகும் அப்படின்னா,
என்ரோல்மெண்ட் ரேஷியோ, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் முதல் மாநிலமாக இருக்குது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மிட் டே மீல் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாங்களா 1982. ஸோ அதை அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சு, இமீடியட்டாக 10% வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இதாக இருக்குது. ஏன்னா புவர் பீப்புளுக்குலாம் அவங்களுடைய குழந்தைகளுக்கு உணவு கொடுக்குறதே ஒரு பெரிய கஷ்டமான இதாக இருக்குது. ஓகேங்களா, அந்தளவுக்கு அவங்கள்ட்ட வறுமை இருக்கனால உணவு கூட கொடுக்க முடியாமல் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து காலையிலையும் மதியமும் வந்து உணவு கொடுக்குறதுனால, ஸோ இந்த ஸ்கீமுக்காகவே இந்த ஸ்கீம் வந்து படிக்கிறதுக்கு அனுப்புகிறாங்களோ இல்லையோ அந்த உணவுக்காகவச்சும் அனுப்புவாங்க. ஸோ அது மூலியமாக கல்வியோட இது வந்து தரம் வந்து உயரும். அதுக்கப்புறமா இன்க்ரீஸிங் எஜுகேஷன் அவுட்கம், கல்வியோட கற்றல் வெளிப்பாடு இருக்குல்ல அது வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எப்படி, இப்போ ஒரு குழந்தை வந்து சரியாக உணவு உண்ணாமல் காலையில் வர்றாங்க அப்படின்னா என்னாகும், அவங்களால ப்ராப்பராக கான்சன்ட்ரேட் வந்து பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ கவர்மெண்ட்டோட சர்வே என்ன சொல்லுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 25% குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க, காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடாம தான் வந்து ஸ்கூலுக்கு வர்றாங்க. ஸோ அதனால் அவங்க ப்ராப்பராக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, அவங்களுடைய கற்றலில் வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்படும். ஸோ இந்த இது பண்ணுறதுனால அந்த குறைபாட்டெல்லாம் நம்ம வந்து சரி செஞ்சிடலாம். அதுக்கப்புறமா ஓவர் கம் கோவிட். ஸோ கோவிட்னால சில நிறைய பாதிப்புகள், கோவிட்னால என்னாச்சு, ஸ்கூல் எல்லாமே க்ளோஸ் பண்ணாங்க, அதேமாதிரி மிட் டே மீல் ஸ்கீம் இந்த மாதிரி நிறையா ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ அதுலேருந்து இந்த ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மூலியமாக மறுபடியும் அந்த கோவிட்னால ஏற்பட்ட பாதிப்பை சமன் செய்கிறதுக்கு இந்த இது வந்து உதவும். அதுக்கப்புறமா ஸ்டேட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம பாலிட்டியில் கான்ஸ்டிடியூஷனில் படிச்சிருப்போம் டிபிஎஸ்பி, அரசுக்கான வழிகாட்டு நெறிமுறை. அந்த வழிகாட்டு நெறிமுறையில் முக்கியமான ஒரு நெறிமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு வந்து ஊட்டச்சத்து கொடுக்குறது அரசோட கடமையாக இருக்குது. ஸோ இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலிமா கவர்மெண்ட்டு அவங்களுடைய கடமையை நிறைவேற்றுற மாதிரியும் இருக்குது. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறமா சைல்டு லேபர். ஸோ சைல்டு லேபர், குழந்தை தொழிலாளர், இந்தியாவில் கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருக்காங்க, 10.1 மில்லியன் குழந்தை தொழிலாளர்கள் வந்து இந்தியாவில் இருக்காங்க. ஸோ குழந்தை தொழிலாளர்கள் இந்தியாவில் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த எஜுகேஷன் இல்லாதனால தான், இலிட்ரஸி, அதுக்கப்புறமா அதிகமான ட்ராப் அவுட்ஸ் இருக்கிறது தான். ஸோ அப்போ அதிகமான குழந்தைகளை நம்ம இந்த மாதிரி ஸ்கூலுக்கு வர வச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், சைல்டு லேபரும் குறைஞ்சிரும். அதுக்கப்புறமா சோசியலைசேஷன், சமூகத்துக்கு இடையில் ஒரு ஒற்றுமை ஏற்படும். என்ன எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மதிய சத்துணவு இல்லை காலை உணவு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, ஸ்கூலில் சாப்பிட்றதுனால ஒரு கம்யூனிட்டியாக உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. எல்லா கேஸ்ட்டும் இருப்பாங்க, எல்லா கேஸ்ட்டை சேர்ந்தவங்களும், எல்லா ரிச்சு போர் எல்லாமே இருக்கிறனால, ஸோ ஒரு சமத்துவம், இந்த மாதிரியான பேசிக் விஷயங்கள்லாம், சோசியலைசேஷனுக்கான பேசிக் விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் என்ன இதோட பாசிட்டிவ். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த ஸ்கீம் பற்றி கேட்டாங்க அப்படின்னா அது ஒரு பாசிட்டிவ் தான் கேட்பாங்க, நெகட்டிவ் வந்து அந்தளவு கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாங்க அப்படின்னா அந்த நெகட்டிவ்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீல்ஸில் குவாலிட்டி, ஸோ சரியான தரத்தில் அந்த மீல்ஸ் வந்து இல்லாதது ஒரு முக்கியமான சேலஞ்சு. ஸோ கவர்மெண்ட் போடுற இதிலெலாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்காது, டேஸ்ட்டும் இருக்காது. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான இஷ்யூ. அதுக்கப்புறமா கரப்ஷன், ஊழல் வந்து அதிகமாக நடக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஒடிசாவில் ஒரு 50 கிலோ அரிசி மூட்டை வந்துச்சு அப்படின்னா அதில் 4-5 கிலோ வந்து என்ன பண்ணுறாங்க, திருடிடுறாங்க. ஸோ அதனால் கரப்ஷன் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இஷ்யூ. அதுக்கப்புறமா கல்ச்சர், ஸோ உணவு அப்படிங்கிறது ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரிலிஜனை சார்ந்தவங்களுக்கும் என்ன வெவ்வேறு மாதிரியான இருக்குல்ல. ஸோ அதனால் அது ரிலேட்டடாகவும் நிறையா இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஸ்கூலில் எக்கு போடுறாங்க, ஆனால் எக் வந்து வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க என்ன பண்ண மாட்டாங்க, வெஜ்ஜு வந்து எக் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் ஒரு இஷ்யூ இருக்கும். அதே மாதிரி கேஸ்ட் பேஸ்ட் செக்ரிகேஷன் நடக்கும். இப்போது இந்த மாதிரி ஸ்கூலில் உணவு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பொதுவாக ஒவ்வொரு கேஸ்ட்டும் தனித்தனியாக உட்காந்து சில கிராமங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா தனித்தனியாக கேஸ்ட் பேசிஸில் தனித்தனியாக உட்கார வச்சு சாப்பாடு வைக்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து முக்கியமான இஷ்யூ தான். அதுக்கப்புறமா ஃபண்டு கிடைக்கிறதுல ஒரு முக்கியமான டிலே இருக்குது. ஓகேவா, ஸோ இதனால் நிறையா ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்க, அங்கே உள்ள டீச்சர்ஸே சேர்ந்து அந்த இதுக்கு தேவையான மிட் டே மீல் ஸ்கீம்ஸ்க்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ் இதெல்லாம் இது பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த இஷ்யூ வந்து இதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா குக்ஸ், ஸோ அந்த சமைக்கிறவங்க இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து சரியான ஊதியம் வந்து கொடுக்குறதில்ல. ஸோ இது எல்லாமே இந்த மிட் டே ஸ்கீமோட சேலஞ்சஸ். ஸோ மிட் டே ஸ்கீம் பற்றி, இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் பற்றி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த பாயிண்ட்ஸில் எழுதணும். ஸோ பேசிக்கலாம் அந்த ஸ்கீம்னா என்ன அப்படிங்கிறது எழுதணும். அதுக்கப்புறமா அதோட அட்வான்டேஜஸ் என்ன, அந்த ஸ்கீம் கொடுக்குறது மூலமா என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது எழுதணும். தென் சேலஞ்சஸ் கேட்டாங்க அப்படின்னா இந்த சேலஞ்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது எழுதணும். சேலஞ்சஸ் ஒன்ஸ் நீங்கள் எழுதிட்டீங்கனால என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு வே ஃபார்வர்ட், அந்த சேலஞ்சஸாக நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வே ஃபார்வர்ட் கொடுக்கணும். ஸோ அதுவும் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு, கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் முக்கியமான டாப்பிக்கு, ப்ளஸ் ஸ்டாட்டிக் பார்ட்டோட நீங்கள் லிங்க் பண்ணி இது பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்த டாப்பிக்கை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த டாபிக் பற்றி வேணும்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப்போட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் உங்களுடைய உங்களுக்கு என்ன டாபிக் தேவையோ அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சிவில் ஸ்டூட்.